எப்படி இருக்கிறது இந்திய பொருளாதாரம் தற்போது இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது தெரியுமா எப்படி இருக்க வேண்டும் இந்திய பொருளாதாரம் என்பது தெரியுமா அதைப் பற்றி இக்காணொளி மூலமாக அறிந்து கொள்வோம் எப்பி எம் சி ஜி எனப்படும் வேகமாக விற்பனையாகும் அத்தியாவசிய பொருள்களின் விற்பனையில் கிராமப்புறங்களின் பங்கு நாற்பது சதவீதமாகும் இது தற்போது முப்பத்து நான்கு சதவீதமாகக் குறைந்திருக்கிறது இதற்குக் காரணம் பணவீக்கமும் பருவநிலை மாறுபாடும் தான் பணவீக்கம் அதிகரித்திருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது பருவநிலை மாறுபாட்டினால் பெருவெள்ளம் பெருத்த பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இவை இரண்டும் கிராமப்புற மக்களின் வாங்கும் சக்தியை பாதித்திருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் நகர்ப்புறங்களின் வளர்ச்சியை விட கிராமப்புறங்களின் வளர்ச்சி இரு மடங்காக இருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது அந்த வளர்ச்சி குறைந்திருக்கிறது அத்தியாவசிய பொருட்களின் விலையுயர்வைப் போல ஸ்மார்ட் போன்களின் விலையும் அதிகரித்திருக்கிறது விற்பனையும் அதிகரித்திருக்கிறது மாதாந்திர தவணை முறை எனப்படும் இஎம்ஐ மூலம் ஸ்மார்ட்போன்கள் வாங்குபவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது இது முன்பு முப்பத்து நான்கு சதவீதமாக இருந்தது அதிக இன்ச் கொண்ட தொலைக்காட்சிகளின் விற்பனையும் அதிகரித்திருக்கிறது ஆக ஸ்மார்ட்போன்கள் மற்றும் தொலைக்காட்சிகளின் விற்பனை அதிகரித்திருக்கிறது ஆனால் நீண்ட காலம் பயன்படுத்தும் மின்சாதனங்களின் விற்பனை குறைந்திருக்கிறது விலை அதிகம் உள்ள வீடுகளின் விற்பனை பதிமூன்று சதவீதம் அதிகரித்திருக்கிறது விலை குறைவான வீடுகளின் விற்பனை குறைந்திருக்கிறது கார்களிலும் விலை குறைவான கார்கள் எனப்படும் என்ட்ரி லெவல் கார்களின் விற்பனை குறைந்திருக்கிறது விலை அதிகமான எஸ்யூவி கார்களின் விற்பனை அதிகரித்திருக்கிறது பைக்குகளிலும் நூறு சி சி வரையுள்ள பைக்குகளின் விற்பனையை விட நூற்று ஐம்பது சி சிக்கு மேல் உள்ள பைக்குகளின் விற்பனை நான்கு மடங்கு அதிகரித்திருக்கிறது விமானம் ரயில் பயணங்களும் அதிகரித்திருக்கிறது ஓட்டல்களின் தங்குவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது இத்தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போகிறது ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகிறார்கள் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகிறார்கள் அதன் காரணமாகத்தான் விலை குறைவான பொருட்களின் விற்பனை வீழ்ச்சியைச் சந்தித்துள்ளது விலை அதிகமான பொருட்களின் விற்பனையானது வளர்ச்சியைச் சந்தித்துள்ளது இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இது போன்ற சீரற்ற பொருளாதார வளர்ச்சி நன்மை பயக்காது அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பொருளாதார வளர்ச்சியே சரியானதும் சிறப்பானதும் ஆகும் இதனால் பணவீக்கத்தைக் குறைப்பதும் அதன் மூலமாக விலைவாசியைக் கட்டுப்படுத்துவதும் அவசியமாகிறது அத்துடன் கிராம பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை வகுப்பதும் பருவநிலை மாறுபாடுகளை திறம்பட எதிர்கொள்வதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கிக் கொள்வதும் அவசியமாகிறது ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் அத்தியாவசிய பொருட்களை கடனை அதிகரிக்காமல் வாங்குவதற்கான சக்தியைப் பெறும் வகையில் இந்தியப் பொருளாதாரத்தை கட்டமைப்பது அவசியமாகும் இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்